விழுப்புரத்தில் நடைபெற்ற தேமுதிக முப்பெரும் விழாவில் கட்சியை விட்டு சென்றவர்கள் மீண்டும் தாய் கழகத்தில் இணைய கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அழைப்பு விடுத்துள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா, 18 ஆண்டு துவக்க விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா என முப்பெரும் விழா நேற்று நடைபெற்றது. இதில் பங்கேற்று வருகை புரிந்த கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்திற்கு விக்கிரவாண்டி சுங்கசாவடி அருகே மாவட்ட செயலாளர் எல் வெங்கடேஷன் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்கிருந்து 4 சக்கர வாகனம் மற்றும் 2 சக்கர வாகனங்களில் தொண்டர்கள் புடைசூட விழா மேடைக்கு வந்த கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்திற்கு கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஆளும் கட்சி நடத்தும் முப்பெரும் விழாவில் காசு கொடுத்தால்தான் கூட்டம் சேரும், ஆனால் தேமுதிக தொண்டர்கள் எதையும் கொடுக்காமல் தானாக சேரும் கூட்டம் என பெருமிதம் தெரிவித்தார். சொந்த செலவில் தான் ஒவ்வொரு கூட்டத்தையும் தேமுதிக நடத்தி வருவதாகவும் அவர் கூறினார். ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒரே நல்ல தலைவர் கேப்டன் தான் என்றும், கதர் வேட்டி கதர் சட்டை கலாச்சாரத்துடன் வாழ்பவர் நமது கேப்டன் என்றும் தெரிவித்தார். 32 வருடங்களாக தலைவருடன் பயணிப்பதாகவும், தலைவர் நன்றாக உள்ளார், எப்போது வர வேண்டுமோ அப்போது கட்டாயம் வருவார் என அவர் கூறினார். கட்சி எந்த நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த இலக்கை கட்டாயம் அடையும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நம்பிக்கை தெரிவித்தார். இன்னைக்கு முப்பெரும் விழா நடத்துறீங்களே விருதுநகர்ல, இன்னைக்கு எத்தனை கோடி செலவு பண்ணி கூட்டத்தை காமிச்சிட்டு இருக்கீங்க திமுக. இன்னைக்கு பாருங்க, 18 ஆண்டுல இருக்குது தேமுதிக, ஒரு ரூபாய் கூட யாரிடமும் வசூல் பண்ணாம இன்னைக்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்களை கொண்டு வந்திருக்கோம்னா இதுதான் ஒரு உண்மையான கட்சி, இதுதான் ஜனநாயகம். பார்த்தா சார் அது சொன்ன போல நான் இன்னைக்கு சவால் விடுகிறேன். ஓட்டுக்கு காசு கொடுக்காம கூட்டணி அமைக்காம இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் தனித்து போட்டியிடுங்கள், நாங்களும் தனித்து போட்டியிடுகிறோம். யாரும் ரூபாய்க்கு ஓட்டுக்கு காசு கொடுக்காம தேர்தலை சந்திக்க உங்களுக்கு தைரியம் இருக்கா? சவால் விடுகிறேன், இதுக்கு பதில் சொல்லுங்க பாப்போம். கேப்டன் இன்னைக்கு பேசினா, கேப்டன் இன்னைக்கு வந்தா அவர் தான் முதல்வர்னு சொல்றீங்களே, கேப்டன் வராத ஊர் என்ன? கேப்டன் பேசாத டைலாக் என்ன? கேப்டன் உழைக்காத உழைப்பு என்ன? கேப்டன் செய்யாத உதவி என்ன? 40 ஆண்டு காலம் தன்னுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்க வேண்டும் என்று அதை ஒழுங்குபடுத்தி தன்னுடைய வாழ்க்கையை ஒரு சிஸ்டமேட்டிக்காக பிளான் பண்ணி கொண்டு போனவர் நமது தலைவர் அவர்கள். தன்னுடைய வாழ்க்கை இப்படிதான், நான் வந்து மக்களுக்கான தலைவர் தான் அப்படின்றதை அவர் என்னைக்கும் முடிவு பண்ணிட்டார். ஒரு மிகப்பெரிய நடிகராக இருந்த பொழுதே யோசிச்சு பாருங்க, தலைவரை பத்தி ஷூட்டிங்ல தான் மேக்கப் போட்டு டிரெஸ் போடுவார், பேண்ட் ஷர்ட் எல்லாம் விட்டா கதர் வேட்டி கதர் சட்டையை தவிர வேறொரு உடையை அணியாத தமிழ் கலாச்சாரத்தின் சின்னமாக நிகழ்ந்தவர் நமது கேப்டன். அன்று காசு இல்லை, கட்சி ஆரம்பிக்க கடுமையாக போராடியதாகவும், நிலத்தை விற்றுதான் மாநாட்டு நடத்தியதாகவும், கடைக்கோடி தொண்டர்களுக்காக கடைசி மூச்சு வரை உழைப்போம் என்றும் உறுதியளித்தார். தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினை உள்ளதாகவும், காட்பாடியில் அமைச்சர் பங்கேற்ற கூட்டத்தில் மின்வெட்டு ஏற்பட்டதை தொடர்ந்து 2 பொறியாளர்களை பணிநீக்கம் செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டிய அவர், மக்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை களைய இந்த அரசு முன்வருமா என கேள்வி எழுப்பினார். திமுக என்றாலே தில்லுமுல்லு கட்சி என விமர்சித்த அவர், ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் தேமுதிகவை தவிர எந்த ஒரு அரசியல் கட்சியும் தேர்தலில் வெற்றி பெறாது என தெரிவித்தார். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க மின்கட்டண உயர்வு கடுமையாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் மின்வெட்டு பிரச்சனை, ஒரு பக்கம் கேட்டா மின்கட்டண உயர்வு. இன்னைக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி கிட்ட கேட்டா அவர் சொல்றாரு, தமிழ்நாட்டுல எங்கேயுமே மின்வெட்டே இல்லை 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 என்று சொல்றார். அதுக்குதான் கேப்டன் என்ன சொல்வார், அரசன் நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொல்லும் என்று தலைவர் அவர்கள் அடிக்கடி சொல்வார். தேர்தல் வாக்குறுதியில இதை நீங்க கொடுத்தீங்களா? தேர்தல் முடிஞ்சு நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே மின் கட்டணத்தை உயர்த்துவோம் என்று ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் மக்களுக்கு சொன்னீங்களா? எல்லாமே பொய்யான வாக்குறுதிகள். வந்த உடனே நீட்ட ஒழிச்சிருவோம், வந்த உடனே டாஸ்மாக ஒழிச்சிருவோம், வந்த உடனே தாய் குழந்தைகளே உங்களுக்கு எல்லாம் 1000 ரூபாய். அது மட்டும் இல்லை, மின் கட்டணம் உயராது, விலைவாசி உயராது, எல்லாமே இலவசம், மாணவர்களுக்கு இலவசம் கல்வி, அதே போல பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு என்று எண்ணில் அடங்காத வாக்குறுதிகளை அள்ளி வீசி இன்னைக்கு ஒரு பொய்யான ஒரு ஆட்சியை அமைத்திருக்கும் திமுக என்றாலே தில்லு முள்ளு கட்சி என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறேன்.
முப்பெரு விழா நடத்துறீங்களே விருதுநகர்ல எத்தனை கோடி செலவு பண்ணி கூட்டத்தை காமிச்சிட்டு இருக்கீங்க திமுக. 18 ஆண்டுல இருக்குது தேமுதிக, ஒரு ரூபாய் கூட யாரிடமும் வசூல் பண்ணாம இன்னைக்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்களை கொண்டு வந்திருக்கோம்னா இதுதான் ஒரு உண்மையான கட்சி, இதுதான் ஜனநாயகம். பார்த்தா சார் அது சொன்ன போல நான் இன்னைக்கு சவால் விடுகிறேன். ஓட்டுக்கு காசு கொடுக்காம கூட்டணி அமைக்காம இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் தனித்து போட்டியிடுங்கள், நாங்களும் தனித்து போட்டியிடுகிறோம். யாரும் ரூபாய்க்கு ஓட்டுக்கு காசு கொடுக்காம தேர்தலை சந்திக்க உங்களுக்கு தைரியம் இருக்கா? சவால் விடுகிறேன், இதுக்கு பதில் சொல்லுங்க பாப்போம். திமுக அமைச்சர்கள் வீடுகளில் முதலில் ரெய்டு அனுப்பி இந்த ஆட்சி சுத்தமான ஆட்சி என முதலில் நிரூபியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். நந்தன் கால்வாய் திட்டம், நதிநீர் இணைப்பு திட்டம் நிறைவேறவில்லை என குற்றம் சாட்டிய அவர், தடுப்பணைகள் எதுவும் கட்டப்படாததால் விவசாயிகள் கஷ்டப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் தேமுதிக சார்பில் இதனை வன்மையாக கண்டிப்பதாகவும் தெரிவித்தார். என்ன மக்களுக்கு இவங்க நல்ல திட்ட உதவிகள் செய்யறாங்க? இவங்க வந்தா உடனே ஏடிஎம்கே மந்திரி வீட்டுக்கு ரெய்டு அனுப்பணும். ஊழல் பண்ணிருக்கிறாங்க, அது பண்ணிருக்கிறாங்க, இது பண்ணிருக்காங்க. அப்ப உங்க மந்திரிங்கெல்லாம் யோகியர்களா? உண்மையான ஆட்சியாக இருந்தால், உண்மையான மக்களுக்கான ஆட்சியாக இருந்தால் திரு ஸ்டாலின் அவர்களே, ஏஎம் பிஎம் முதல்வராக நான் இருக்க விரும்பவில்லை, எம்எம் அதாவது மக்கள் முதல்வராக இருக்க விரும்புகிறேன் என்று சொல்கிறீர்களே, உண்மையில் மக்கள் முதல்வராக நீங்க இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல ரெய்டை உங்கள் மந்திரிகள் வீட்டுக்கு நீங்கள் அனுப்ப தயாரா என்பதை இந்த நேரத்திலே நான் கேட்கிறேன். தமிழகம் பல லட்சம் கோடி கடனில் உள்ளது என்றும் ஒவ்வொருவர் மீதும் 900 ரூபாய் கடன் சுமை உள்ளது என்றும் கூறினார். சவுதியில் பணியாற்றும் துறையூரை சேர்ந்த செல்லதுரை என்பவர் தமிழக அரசுக்கு 900 ரூபாயை அனுப்பி அவரது கடனை அடைத்து அதற்கான ரசீதை கேட்டுள்ளார். அவருக்கு ராயல் சல்யூட் செய்வதாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். இங்க மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு பல லட்சம் கோடி கடன்ல இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கங்க, பல லட்சம் கோடி கடன்ல இருக்கு. ஒவ்வொரு தலைமையிலையும் 900 ரூபாய் கடன் சுமை இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தர் மேலையும், தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மனிதன் மேலையும் எவ்வளவு ரூபாய் கடன் இருக்கு? 900 ரூபாய் கடனில் இருக்கிறோம். இன்றைக்கு சவுதி அரேபியாவில் வேலை செய்கின்ற துறையூரை சேர்ந்த கொப்பம்பட்டி என்ற ஒரு கிராமத்தை சேர்ந்த சின்னத்துறை அப்படிங்கிறவர், சின்னத்துறை செல்ல துறை அப்படின்றவர் சவுதியில இன்னைக்கு வேலை பார்க்கிறார். அவரு 6 மாத காலம் தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த காசை முதலமைச்சருடைய தனிப்பிரிவுக்கு 900 ரூபாய் முதல் தொகையாக என் தொகையை நான் அனுப்புகிறேன், இதை பெற்றுக்கொண்டு எனக்கு ரசீதை நீங்கள் அனுப்ப வேண்டும் என்று துறையூர் கொப்பம்பட்டியை சேர்ந்த செல்லத்துறை என்பவர் சவுதியிலிருந்து அனுப்பியிருக்கார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் கேப்டன் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் ரமணா பாணியில இப்படிதான் புள்ளி விவரத்தோடு கடனை அடைத்து மக்கள் சுமையை குறைத்து இந்த தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக கொண்டு வரணும்னு நினைச்சார் கேப்டன். அதனால இதுதான் சரியான தருணம். நமது ஒட்டுமொத்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இன்றைக்கு சவுதியில் உழைத்துக் கொண்டிருக்கும் தமிழராகிய செல்லத்துறைக்கு தேமுதிக சார்பாக, கேப்டன் சார்பாக ஒரு ராயல் சல்யூட் அடிக்கிறோம். அவருக்கு இருக்கிற அந்த உணர்வை இன்னைக்கு திமுக அதிமுக ஆட்சியில இருந்து கோடி கோடிய கொள்ளடிச்ச யாராவது ஒரு நபருக்கு இருக்குமா? தமிழகத்தின் முழு கடனையும் திமுக அதிமுக கட்சிகள் ஏற்றுக்கொண்டு அந்த கடனை அடைக்க வேண்டும் என்றும், அப்படி இல்லாவிட்டால் ஆண்டவன் அருளால் தேமுதிக கட்டாயம் ஆட்சிக்கு வந்து தமிழகத்தின் கடனை அடைக்கும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் உறுதியளித்துள்ளார். அவருக்கு இருக்கிற அந்த உணர்வை இன்னைக்கு திமுக அதிமுக ஆட்சியில இருந்து கோடி கோடிய கொள்ளடிச்ச யாராவது ஒரு நபருக்கு இருக்குமா? சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு பெருசா மார்க் அடிக்கிறாங்க. இன்னைக்கு ஏடிஎம்கேல 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்க. உடனே திமுக எங்க கட்சியிலும் 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்க. உண்மையிலேயே திமுக அதிமுக தான் இங்க நடந்த அத்தனை ஊழலுக்கும் லஞ்சக்கும் மொத்தத்துக்குமே பொறுப்பு யாருன்னா இந்த ரெண்டு கட்சி தான், வேற யாரையுமே சொல்ல முடியாது. ஏன்னா ஆட்சியில இருந்தவங்க அவங்க தான். தேமுதிக சார்பாக இந்த பொது கூட்டத்துல நாங்க சொல்றோம், உண்மையில் நீங்கள் மக்களுக்கான ஆட்சியை நடத்துறதா இருந்தா திமுக அதிமுகவை சேர்ந்த ஒவ்வொரு நபரும் அந்த கடன் சுமையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு தமிழகத்தை கடன் இல்லாத மாநிலமாக மாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் தேமுதிக சார்பாக நாங்க கேட்கிறோம். செய்வாங்களா அவங்க?
செய்வாங்களா? செய்யணும். உண்மையிலே நீங்கள் மக்கள் முதல்வரா இருந்தா, உண்மையிலே நீங்க நடத்துறது நல்ல ஆட்சியா இருந்தா, இன்னைக்கு தமிழ்நாட்டின் கடனை அடைக்கும் முழு பொறுப்பை திமுகவும் அதிமுகவும் 1.5 கோடி தொண்டர் இருக்காங்கன்றாங்களே, நீங்க அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு தமிழ்நாடை கடன் இல்லாத மாநிலமாக மாற்ற வேண்டும் என்று தேமுதிக சார்பாக இன்றைக்கு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அப்படி உங்களால முடியலன்னா நிச்சயம் ஆண்டவன் ஆசியாலும் மக்கள் ஆதரவோடும் தேமுதிக ஒரு நாள் ஆட்சிக்கு வரும். அன்றைக்கு தமிழ்நாடு கடன் இல்லாத தமிழ்நாடாக நிச்சயம் எங்களால் மாற்ற முடியும் என்பதை இந்த நல்ல நாளில் உங்கள் முன்னாடி நான் உறுதியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். டாஸ்மாக் வருமானத்தை கொண்டுதான் தமிழக அரசு இயங்குவதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறுவதாகவும், டாஸ்மாக்கை மூடுவோம் என திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதி என்னவாயிற்று என்றும் கேள்வி எழுப்பினார். மக்களுக்கு லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சி வழங்க வேண்டும், போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும், மின்சார கட்டணத்தை குறைக்க வேண்டும், சென்னையில் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டும், மழை காலத்திற்கு முன்பு சாலைகளை சீரமைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். கஞ்சா போதை எல்லா பக்கமும் இருக்கு. சின்ன சின்ன பசங்கள்லாம் இன்னைக்கு கஞ்சால மூழ்கி இருக்கிறத தமிழ்நாட்டுல நம்ம பாக்குறோம். ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இரும்பு கரம் கொண்டு தமிழக அரசு வெறும் அறிக்கை விட்டா போதாது, அதை தடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். டாஸ்மாக் கடைகளை வந்தவுடனே ஒழிச்சிருவாங்க, ஒழிச்சாங்களா? இன்னும் இருக்க இருக்க கடைகள் ஜாஸ்தி இதாயிட்டு இருக்கு. செந்தில் பாலாஜின்ற மந்திரி வெக்கமே இல்லாம சொல்றாரு, டாஸ்மாக்ல வருவா வருமானத்தை வச்சுதான் தமிழக அரசே நடக்குதுன்னு கொஞ்சம் கூட கூசாம ஒரு பதில் சொல்றாரு ஒரு மந்திரி அவர்கள். ஒட்டுமொத்த இளைஞர்களின் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு டாஸ்மாக்கால் அழிஞ்சிருக்கிறது என்பதை கண்கூடாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். தாய் குளங்கள் இருக்கீங்களே, எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு அழிஞ்சிருக்கு டாஸ்மாக்ல அப்படிங்கறத உணர்ந்து கொடுத்த வாக்குறுதியை திமுக நிச்சயம் நிறைவேற்ற வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல இன்றைக்கு பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேள்வி கேட்டவுடனே, மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறோம் இப்போதைக்கு, அப்புறமா பொம்பளைங்களுக்கு கொடுக்கறோன்னு ஏமாத்துறீங்களே, இதை விட கேவலம் ஏதாவது இருக்கா? சரி, மாணவர்களுக்கு யாரை கூப்பிட்டு கொடுக்குறீங்க அந்த 1000 ரூபாவை? டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால கூப்பிட்டு அந்த 1000 ரூபாய் திட்டத்தை இவங்க ஆரம்பிக்கிறாங்க. அதேதான் ரைட், கெஜ்ரிவால் வந்தாரு ஆரம்பிச்சுங்க மாணவர்களுக்கு கொடுத்தீங்க, நாங்க அதை ஒண்ணும் சொல்லல. இதே கெஜ்ரிவால் தான் இன்னைக்கு முதலமைச்சர் ஆன உடனே டெல்லியில ஊழல் இல்லாத லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு நேர்மையான ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. அதையும் அவர்கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்டு லஞ்ச ஊழல் இல்லாத ஒரு நேர்மையான ஆட்சியை தமிழ்நாட்டுல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நடத்தணும்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னா டெல்லி கவர்மெண்ட். கவர்மெண்ட் ஸ்கூல்ல இப்படிதான் இருக்கணும்ன்றத இவர் போய் விசிட் பண்ணி பாக்குறாரு. இப்படி பின்னாடி கை கட்டிக்கிட்டு ஏன் வந்து நடத்துங்களேன், நீங்களும் தான் ஏன் மக்கள் வேணாம் சொல்றாங்க. மக்களுக்கு போராடியதற்காக தன் மீது பல வழக்குகள் பதிவு செய்துள்ளதாகவும், எத்தனை வழக்குகள் போட்டாலும் மக்கள் பிரச்சினைக்காக தொடர்ந்து குரல் கொடுப்பேன் என்றும் ஆவேசமாக தெரிவித்தார். கட்சியை விட்டு சென்றவர்கள், மீண்டும் தாய் கழகத்தில் இணைய பிரிந்தவர்கள் அனைவரையும் தாயுள்ளம் கொண்டு இருகரம் கூப்பி அழைப்பு விடுத்தார். விரைவில் நல்லாட்சி மலரும் என்றும் கேப்டன் விஜயகாந்த் மீண்டும் வருவார் என்றும் தெரிவித்தார். பக்கத்து மாநிலங்கள் பார்த்தா தமிழ்நாடு கம்மி. அதுதான் நான் கரூர்ல கேட்டேன், இவர் தமிழ்நாட்டுக்கு மந்திரியா இல்ல பக்கத்து மாநிலத்துக்கு மந்திரியா செந்தில் பாலாஜி? உன்ன கேள்வி கேட்ட நீ பதில் சொல்ல, அதே பக்கத்து மாநிலத்தை உடனே இழுக்கிறீங்க, அதுக்காக என் மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. இது மாதிரி 1000 கேஸுகளை பார்த்தவர் தான் தலைவரும் நாங்களும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். மக்கள் பிரச்சனையை சுட்டி காட்டினா உடனே கேஸ் போடுங்க, எத்தனை கேஸ் வேணாலும் போடுங்க. அதை பத்தி எல்லாம் பயப்படக்கூடிய கட்சி தேமுதிக இல்லை. இது 12 ஆட்டு நரிக்கள் சில சலப்புகளுக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம் என்பதை தெரிவித்துக் கொள்ளுங்க. இப்ப கூட நம்ம டாக்டர் இளங்கோ சொன்னார், அங்க பாலம் அமைக்கிறதுக்கு போராட்டம் நடத்தணும் நீங்க வரணும்னு. மக்கள் பிரச்சனை உடனே நான் வரேன்னு சொன்னேன். அங்க அனுமதி இல்ல, மீறி நடத்தினா கேஸ் போடுவோம்னு சொன்னேன். தாராளமா போடட்டும், மக்களுக்காக தான் நம்ம வரும். நம்ம ஒண்ணு கொள்ளையடிச்சிட்டு ஜெயிலுக்கு போலையே, அதனால போடட்டும். 1 கேஸ் என்ன 1000 கேஸ் போடட்டும், ஜெயிலுக்கு போக தயார் என்று சொல்லிட்டு தான் அந்த ஆர்ப்பாட்டத்திற்கே நான் போனேன். டாக்டர் கிட்ட கேளுங்க. இதனைத் தொடர்ந்து தமிழ் வழியில் பயின்று நீட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் பிரிந்து
திருவெண்ணாயநல்லூர், விஸ்வா, மரக்காணம், கலையரசன், வல்லம், மேகனா, விழுப்புரம் அஜய் உள்ளிட்ட 10 மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் 25,000 மதிப்பிலான லேப்டாப்களை திருமதி பிரேம்லதா விஜயகாந்த் வழங்கினார். தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு இலவச வேட்டி சேலைகளை வழங்கியதுடன் நலிவடைந்த மற்றும் ஊனமுற்றவர்களுக்கு தலா 5,000 வீதம் 180,000 மதிப்பிலான காசோலைகளை வழங்கினார். தொடர்ந்து மகளிர் அணியினர் கழக பொருளாளருக்கு பொன்னாடை போர்த்தி புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் மாநில அவைத்தலைவர் டாக்டர் இளங்கோவன், மாநில துணைச் செயலாளர் பார்த்தசாரதி, கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் கருணாகரன், கடலூர் மாவட்ட செயலாளர் சிவக்கொழுந்து, உமாநாத் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.